ரகசிய ஒற்றனியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வார்த்தைகளை சொல்ல வாய் பூசலையா அன்புமணி ராமதாசை வெளுத்து வாங்கிய உடனே விழித்தவங்களா பிரியகுமார். இது குறித்து இந்த காணொலியில் பேச போறோம். அவங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய தினம் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாளை திமுக சார்பில் மிக விமர்சையாக கொண்டாடி பிரித்திருந்தாங்க. அவருடைய இணையதள பாசலையும் வெளிமாநிலத்தில் உள்ளவர்களெல்லாம் வைத்து ஒரு டேகை போட்டு மிகப்பெரிய அளவு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதற்கு எதிர்வினை ஆட்சி வகையில் தம்பிகள் மிகப்பெரிய அளவு கருணாநிதி குறித்த நெகட்டிவான ஹேஷ்டேகை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் திமுகவோட கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் இன்னும் பிற கட்சிகள்லாம் கருணாநிதியை கொண்டாடுற மாதிரி அதன் தலைவர்கள் கருத்து தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அதில் திருமாவளவன் போன்றவர்களும் கொடுத்த காசுக்கு மேலே கூறாண்டா கோயாலுங்கிற மாதிரி ரொம்பவே கருணாநிதியை புகழ்ந்து அந்த வரிசையில திடீர்னு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கருணாநிதி குறித்த ஒரு கருத்தை செய்தியாளர்கள் கிட்ட தெரிவிச்சிருக்காரு. அதாவது இந்தியாவிலேயே தலை சிறந்த தலைவர் கலைஞர் கருணாநிதி, நிச்சயம் அவரை நாம் போற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பார்த்த பாமகவினர் ரொம்பவே அதிர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இப்போ தமிழ்நாட்டில் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்கும் பொழுது அன்புமணி ராமதாஸ் ஏன் திமுக ஆதரவான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி அவர்களுக்குமே எழுந்திருக்கு. இது குறித்து தம்பிகளும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. அதுல ரொம்ப முக்கியமா அடுத்து கூட்டணிக்காக தயாராகிட்டாரு, அடுத்த ரவுண்டுக்கு அவர் தயாராகிட்டாரு, அவங்களும் பிழைப்புவாதிகள் தானே அப்படின்ட்டு ரொம்ப கடுமையான வார்த்தைகள்ல அன்புமணிய கேள்வி கேட்டுட்டு வராங்க. அதுல ரொம்ப முக்கியமா இதுவரைக்கும் உடனே விழித்தமிழா பிரியகுமார் அவர்கள் சாதிய வன்மத்தோட திருமாவளவனை மட்டும்தான் வசைப்பாடுவாரு அப்படின்ட்டு அவர் மேல கரிஞ்சு கொட்டிட்டு இருந்த பலருக்கும் பதிலடி கொடுக்குற விதமா அன்புமணி திசை மாதிரி போகும்போது ரொம்பவே கடினமான வார்த்தைகள் அன்புமணியா கேள்வி கேட்டிருக்காரு. இந்த வார்த்தைகளை சொல்ல வாய் கூசவில்லையா அன்புமணி அவர்களே அப்படின்ட்டு ரொம்பவே கடினமான காட்டமான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. சோ பாமக 2.0 அப்படின்ட்டு சொன்ன அன்புமணி அவர்களாவது தனியா தனித்து களம் காணுவாரு அப்படின்னு நினைத்தா அவரும் பிற உதிரி கட்சிகள் மாதிரி திரும்பவும் திராவிட கட்சிகளிடம் தான் கூட்டணிக்கு போவாரா அப்படிங்கிற கேள்வி எழும்புற வகையில தான் அவருடைய இந்த பாராட்டும் அமைஞ்சிருக்குது. ஸோ இங்க தமிழ்நாட்டு அரசியல் களத்துல திராவிட கட்சிகளோடையும் சரி தேசிய கட்சிகளோடையும் சரி எந்த ஒரு சமரசமும் இல்லாம அவர்களை எதிர்த்து தொடர்ந்து அவர்களுக்கு எதிரான கண்டன குரல்களை கொடுத்து மக்கள் பக்கத்துல நிற்கிறது நாம் தமிழர் கட்சியும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் மட்டும்தான் அப்படிங்கிறது இதை போன்ற நிகழ்வுகள் மூலமா அப்பட்டமா தெரியுது. அதன் காரணமாக தான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தினமும் ஏதோ ஒரு வழக்குக்காக ஒவ்வொரு நீதிமன்றம் படியும் ஏறி இறங்கிட்டு இருக்காரு. பிற அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த ஆளும் கட்சிக்கு அனுசரணையாக இது போல போறதுனால அவர்கள் மேல எந்த ஒரு வழக்கோ எந்த ஒரு விடயங்களோ பதியப்படுறதில்லை. அவர்கள் சுதந்திரமாக தங்களுடைய பணிகளை தொடர்ந்து செய்துட்டும் இருக்காங்க. நன்றி, வணக்கம்.